Hi friends, நாங்கள் இன்றைக்கு வந்து பார்ப்போம் ஆணியல்ட வகைகளை பார்ப்போம். அதில் வந்து நாங்கள் பிரதானமாக வந்து முன்னுரிமை கொடுக்க வந்து இந்த மரத்தால் செய்யப்பட்ட ஆணி. இது வந்து நாங்கள் கிளிக்கிய மாதிரி இது செய்த மாதிரி எல்லாம் இந்த வீடியோவிலே பார்ப்போம். இது ஜாயிண்ட்டுக்கு எப்படி அடிக்கின்றும் பார்ப்போம். நாங்கள் அடுத்த ஆணிகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த ஆணி வந்து பொதுவாக வந்து எல்லா பலகை வேலைகளுக்கும் இந்த ஜாயிண்ட்டுகளுக்கு யூஸ் பண்ணு. இது வந்து ஸ்க்ரூப் ஆணி. இதுவும் வந்து எல்லா வேலைகளுக்கும் எடுக்க பொதுவாக வந்து பலகை வேலை, அதாவது மர வேலைக்கு மட்டுமல்ல எல்லா வேலைக்கும் எடுக்கு. இந்த ஸ்க்ரூ பாணி வந்து இரும்பால் செய்யப்பட்டது. இது வந்து பொப்ரிவெட். இதுவும் வந்து சில சில இடத்துக்கு தேவையாக. இதுவும் வந்து ஒரு ஆணி வகைதான். இது இரும்பாணி. இதில் வந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச் 2 இன்ச்ண்டு இது இது வந்து நாங்கள் பலகைகளுக்கு யூஸ் பண்ணி. இது வந்து பித்தளை ஆணி. இது வந்து சில ஃபர்னிச்சர் வேலைகளுக்கு இந்த பித்தளை ஆணி தேவையாகு. இதுவும் வந்து பித்தளை ஸ்க்ரூப் ஆணி. இது வந்து சாதாரணமாக அசவுகள் இருக்கிறதுக்கு தேவையாகு. இது வந்து வோல் பிளக். இது வந்து சுகரில் வந்து ட்ரில் பண்ணி இதை இறக்கித்தான் ஸ்க்ரூ பாணியை பிடிக்கணும். இது வந்து எங்கள் போல்ட். இது வந்து கான்கிரீட்டுகளுக்கு யூஸ் பண்ணு. இது வந்து ஒரு சைட்டில் வந்து ஸ்க்ரூப் ஆகி அடுத்த சைட்டில் வந்து திரட்டாகி. இது வந்து சில வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஆனால் இதோட பேரண்டா தெரிய இந்த ஆணிக்கு என்ன பேர் செல்லுண்டு. இது தேவையான நெட் வகைகள். இது வந்து நான் நாட்டிக்கு 2-3 மாடலில் போட்ட இனம். இதோட மாடல்கள் ஈக்குது. இது வந்து பாக்ஸ் ஸ்டைல். இது தொப்பியாணி. இந்த மாதிரி நெட்டுகளை நான் போட்டிக்கு இந்த பார்த்துக்கொள்ளத்துக்காக. இது கொஞ்சம் மெல்லிய சைஸ் உண்டு. இது வந்து பித்தளையால் பொதுவாக வந்து கட்டில்களுக்கு இது முதல் யூஸ் பண்ணியிருந்த. இது வந்து போல்ட் ஆணி. இதிலே வந்து ஒரு சைஸுக்கு நாம் வச்சிக்கி அது மாதிரி. இதில் வந்து சிலது இது வந்து ரிஞ்சால் பிடிக்கியது, சிலது வந்து ஸ்க்ரூப்பால் பிடிக்கியது. இது வந்து தேவையான ஒஷர்கள்ட 2-3 சைஸுக்கு வச்சிக்கி. இது வந்து பொதுவாக வந்து போல்ட் ஆணிகளுக்கு யூஸ் பண்ணு. இந்த மாதிரி குச்சோண்டை செஞ்சு கொள்ளணும். நாங்கள் இந்த பலகாணியை செஞ்சு கொள்ள இது 4 மூலையும் ஒரே சமமான ஒரு குச்சி அதை வெட்டி கோர மாதிரியும் பார்ப்போம். வெட்டுறதுக்கு வந்து நாங்கள் அதை சாதாரணமாக அரைஞ்சிக்கு வெட்டு என்றால் அரைஞ்சிக்கு வந்து மெஷினை சமைச்சு கொள்ளணும். நாங்கள் ரூலரை வச்சு பார்த்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சு கொள்ளணும் 1/2 இன்ச்சுக்கு. சமைச்சி மெஷின்லேயே அந்த கார்டை வந்து டைட் பண்ணிக்க வர आगे पर रिटर्न चेक पड़कोलोन इरीपर मारी इलाट सर इदे इतमी पटी पटिया फर्स्ट किलोण किको अ पटिया रिटर्न पट्टु अड़ पकड़ वेटिकोलोण किचल इत और इंचम और सैट्क वो और इंच आगे अड़ सैटल वो अरे इंच अल किचल अरे इंच वो இது வந்து நான் கிழிச்ச மெல்லிய பட்டி இந்த பட்டி வந்து பாக்ஸ் ஷேப்புக்கு இத வந்து ஒரு சிஸ்டமிக்கு வந்து எங்கட இந்த சீசல் அதாவது உளியாலே சீவி இந்த ஆனியை சமைச்சுக்கலோ மேலோ அந்த மாதிரி ரெண்டு மூணு சிஸ்டத்தை செஞ்சு கொள்ளையிலும் நான் அந்த ரெண்டு மூணு சிஸ்டத்தையுமே இதே வீடியோல போடுறேன் ஏனென்றால் திருப்ப திருப்ப இந்த ஆணி பற்றி செல்லத்துக்கு தேவையில்லை இந்த மாதிரி சீவி சீவி குறைச்சி கொள்ளணும் எங்களுக்கு தேவையான அளவு வரங்காட்டியும் சீவி சீவி சைஸ் பண்ணி கொள்ளணும் இது ஒரு சிஸ்டம் இது இந்த மாதிரி இருக்குது ஏனென்றால் कूड़ा वो ग्रैंडर दानिया इतनी अ बॉक्सा वेटिन वो कुचिया वो देवान सैज़ नेटकोण अट्ट वो कुचों पोट कष्ट अच्छी की कुंजम लेशा मारे लेशान साधारण अदे सैज़ नेट मारी ऐसा ओर वेटिको इन सिस्टत इपड़ी सेल आना एल बेटर वो सेन्टर एदावदु ग्रैंडरलो ऐसा सेन्टर पेपर पिछड़ी इतनी कुछ लेशा पांग वो वेटिको चल ओर वो नालू मूल वो रौन आमारी कुछ रिटर्न वो ग्रैंडर पड़े सिस्टम वो ना लेसि ग्रैंडर इे ग्रैंडर मशीन एदावद शाणकल पिछड़ी शाणकल सारी शाणकल शाना पिड़ी मशीन कूड़ा इतना से ग्रैंडर कोटी की वो सैंड पेपर कुछ रफ्ल कूड़न ओटी अदावद और अरुद मोटल मोटल कुछ कुयिका वो तेयकूर मारे सैंड पेपर ओटिकोलोण इधर नांगा वंदे सेंजा वंदे आनी இது வந்து நெட்டில் தட்டி இறக்கினது இந்த சமைச்சது. இது வந்து அந்த கையால் செய்வினது. பெஸ்ட்டு காட்டினது வந்து கிரைண்டரில் செஞ்சது. அது மூணு தான் இது. இது வந்து நாங்கள் இந்த குச்செல்லாம் ஏற்பாடு செஞ்சதுக்கு பிறகு இப்போ இந்த ஜாயிண்ட் அடிக்க எப்படின்னு பார்க்க. இந்த ஜாயிண்ட் வந்து நாம் வந்து ஒரு ஸ்டூலொண்டுக்கு சமைக்கிறதுக்கு இது ஏற்பாடு செஞ்சது. அதில் வந்து இந்த சில்லை இந்த அதாவது ஜாயிண்ட்டை எப்படி பண்ணுன்னு பார்ப்போம். இது வந்து நாங்கள் ஜாயிண்ட்டை போட்டதுக்கு பிறகு நாங்கள் பிறகு வீடியோவில் வந்து இந்த ஜாயிண்ட்டுகள் எப்படி செய்யுதுன்னு காட்டுங்க. இப்போக்கி வந்து இந்த ஆணி எப்படி அடிக்கின்னு தான் காட்டு. இப்படி ட்ரில் பண்ணி கொண்டு ட்ரில் பண்ணி இந்த ஷில்லுக்குள்ளே வந்து நாங்கள் சமைச்ச ஆணியை குச்சால் சமைச்ச ஆணியை வச்சு தட்டணும். அடுத்த பக்கத்துக்கு வரங்காட்டியுமே தட்டணும் டைட்டாகவே. ஹெமரால் தட்டினால் ஹெமரால் இல்லாட்டி மெலட்டால் ஏதாவது ஒன்றால் தட்டலும். அடியால் கையை போட்டு பார்த்தால் அடியில் வந்து வெளியே வந்திக்க மாதிரி விளங்கும். அப்போ ஓகே டைட்டாக இறங்கணும். டைட்டாக வந்து அடித்து ஒழிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி வெளியே வந்திக்கணும். என்னடா டைட் குறைய குறையச்சல அப்படியே வெளியே வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. டைட்டாக மீக்கணும். இப்போ நாங்கள் வெட்டினத்தை வந்து இந்த அதாவது அடித்து கொண்ட ஆணியை வந்து வெட்டி போட்டுடணும் வாளால். வெட்டி ஷேப்பாக அதாவது எங்கடா இந்த பலகடை லெவலுக்கு வெட்டணும். வெட்டினால் அழகாக இருக்கும். இப்படித்தான் வந்து பலகை வந்து அதாவது ஜாயிண்ட்டுகளுக்கு ஆணி அடிக்கிய மாதிரி இந்த இரும்பாணி அடிக்கிய மாதிரி எல்லாம் பலகை ஆணி அடிக்கிய மாதிரி. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த ஜாயிண்ட்டுகள் எப்படி பண்ணுங்க அதுக்கு நாங்கள் ஜாயிண்ட்டையும் பண்ணி ஆணியம் அடித்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.